ஹே கைஸ், வெல்கம் பேக் டு புது வீடியோ. ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் ரெகுலராகவே வரும், இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிசிஎன் ரைஸ், டேவிட் ஜாஸ்லாவோட பிளான், லிபியாவில் கேன்சல் செய்யப்பட்ட மூவிஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அப்டேட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போ நம்ம டபிள்யூபி டிசியை வாங்கினாங்களோ அப்பத்துலேருந்து பார்த்திங்க வந்து நம்ம டபிள்யூபிக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆச்சு. தட்ட 10 வருஷமாக இந்த ஸ்டூடியோஸை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்படியே பேரலாக வந்தீங்கன்னா நம்ம டிஸ்னி, இவன் பார்த்தீங்கன்னா வந்து மார்வல கரெக்டாக டபிள்யூபி எப்போ டிசியை வாங்கிச்சோ அதே டைமில் தான் பார்த்திங்க வாங்கினாங்க. பட் இப்போ அவங்களுக்கு இருக்க சக்ஸஸை சொல்லவே வேணாம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டபிள்யூபி நிறைய நல்ல படம் பார்த்திங்கன்னா வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம டிசிக்கு ஒரு புது யூனிவர்ஸை பற்றி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. இதெல்லாம் யாரால கேட்டீங்கன்னா வந்து ஜாக் ஸ்னைடர். ஜாக்ஸ்னைடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஓன் யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. எக்ஸாம்பிள், மேன் ஆஃப் ஸ்டீல் ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய டேரக்டரான கிறிஸ்டோபர் நோலனையும் பார்த்தீங்கன்னா வந்து டிசிக்குள்ளே கொண்டு வந்து பேட்மேன் த டார்க் நைட் ரைசஸ் அண்ட் டார்க் நைட் இந்த ரெண்டு படத்தையும் பண்ணி வந்து டேரக்ட் பண்ண வச்சாங்க. அண்ட் டார்க் நைட் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியும் சந்தித்தாங்க. ஐயோ, முடிஞ்ச அளவுக்கு சோலோ மூவிஸ்லாம் நம்ம ஜாக்ஸ்னைடர் கொடுத்து ஒரு டீம் அப் மூவி ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ண படம் தான் ஜஸ்டிஸ் லீக். நம்ம WMB-யும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு கிரீன் சிக்னலாக கொடுக்குறாங்க. பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம ஜாக் ஸ்னைடர் வந்து வந்து இந்த படத்தை விட்டு வெளில வர மாதிரி ஆயிடுச்சு. WB அப்போ தான் அவங்களோட முதல் தப்பை பண்ணுறாங்க. இந்த படம் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டனால பற்றி வந்து இந்த படத்தை ட்ராப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வேற ஏதோ டேரக்டர்ஸை பற்றி வந்து தேட ஆரம்பித்தாங்க. அப்படி நம்ம மார்வல் டேரக்டரான ஜாஸ் வீடன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்டே கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து வந்து மாற்றி அமைச்சு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான ஐப்புமே அதிகம் தான் அந்த டைமில். படம் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக பார்த்திங்கன்னா வந்து அமைஞ்சது. அந்த படம்க்கு அப்புறம் இன்னுமே நம்ம டிசியால் மேலே வரவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு படம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கேல் கேடட் அண்ட் சைபார்க் இந்த ரெண்டு ஆக்ட்ரஸுமே வந்து பார்த்திங்கனா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் WB-க்கு இந்த கேரக்டர்ஸ் பண்ணித்தர மாட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து விலகிட்டாங்க. அண்ட் டைம் போக போக எந்த அப்டேட்ஸுமே பண்ணி வந்து நம்ம டிசி சைட்லேருந்து வரலை. எந்த படமுமே வந்து பெருசாக வரல மெயின் டைமில் எனக்கு ஏற்ற படம். அப்போ நம்ம பேட்மேனாக நடித்த பென் அஃப்லக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நான் பேட்மேனாக நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இது ஃபேன்ஸ் மதியில் ஒரு மிகப்பெரிய இதாக பார்த்திங்கன்னா வந்து வெடிக்குது. பேட்மேன் படத்தை ரீகாஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது பேட்மேன் மூவி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் நிறையவே வரவேற்பு அப்படின்னு வந்து பெற்றிருந்தது. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம பென் அஃப்லக் பேட்மேனுக்கு தான் இருக்கிறதுலேயே அதிக ஃபேன்ஸ். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்படியே நம்ம மேன் ஆஃப் ஸ்டீலை கூட பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க எங்கள் WB, விச் மீன்ஸ் பேட்மேனையும் சூப்பர்மேனும் WB வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம பென் அஃப்லக் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹென்றி கேவல் அப்படி பண்ணவே இல்லை. இன்னுமே அந்த சூப்பர்மேன் கேரக்டருக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்படியே பாதி வேரில் வந்து பிரச்சனையிலே போயிட்டு இருந்த WB வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா WB-யோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுறாங்க. டேவிட் ஜாஸ்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து பொசிஷன் எடுக்கிறாரு. டிசியை கம்ப்ளீட்டாக மாற்றணும்டா அப்படின்ற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறங்கியிருந்தார் அந்த டைமில். ஸோ எல்லா ஆக்ஷனுக்கும் கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ஷன் இருக்கணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு வந்து இப்போ ரியாக்ஷன்ஸ் வெளில வந்துட்டுருக்குது. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். டிஸ்கவரி Q2 ஈவெண்ட் நடக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேவிட் ஜாஸ்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்னா, டிசி இதுக்கப்புறம் தலை ஓங்கி நிற்கும்ன்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டிசியில் எந்த வித ஃபெயிலியர்ஸும் வரவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் வந்து பின்னாடி வந்து உங்கள் எல்லா வயிற்றுலையும் பால பேசுகிற மாதிரி தான். உங்களை ரொம்பவே பின்னது சந்தோஷப்பட்டோம் மெயினாக டிசி ஃபேன்ஸ். அடுத்த 10 வருஷக்கான பிளான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசி ரெடி பண்ணி வச்சிட்டாங்களாம். மீன்ஸ் அடுத்த 10 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து என்ன படம் எந்த டைமில் வரணும் அண்ட் எந்த ஆக்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பிளான் வந்து பின்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த பிளான் டோட்டலே வந்து டிசி யூனிவர்ஸை செம்ம ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருமா? இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எதுனா இருக்கீங்க. ஃப்ளாஷ் படம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேவிட் ஜாஸ்ல இதையுமே வந்து ஒத்துருக்காங்க. டிஸ்னி எப்படி நம்ம மார்வலுக்கு வந்து அந்த 10 வருஷம் இன்ஃபினிட்டிஸாக பிளானை ரெடி பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து நாங்கள் டிசிக்கு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தென்னந்தெளிவாக அப்படின்னு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக வந்து பார்த்திங்க டிசி அப்படியே பிறகு வந்து நம்ம மார்வலோட பிளானை தான் வந்து காப்பி அடிக்க போகிறாங்க. இது மட்டுமா, நம்ம டிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டூடியோவாக பிறகு வந்து மாற்றிட்டாங்க. மீன்ஸ் டிசி எடுக்கிற முடிவு இதுக்கப்புறம் பார்த்திங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க போது எந்த ஸ்டூடியோ மேலேயும் வந்து டிபெண்டாக இருக்க போதில்லை. ஸோ நம்ம வார்னர்
தானபோஸ்க்கு கீழே இருந்து அவங்க முடிவெடுக்க வேணாம், நம்ம டிசியை அவங்களான ஓன் முடிவை பற்றி வந்து எடுக்கலாம். மேபி சில இடத்துல வந்து நம்ம டபிள்யூபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். இப்போதைக்கு வந்து பின்னாடி நம்ம டிசியை ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டுடியோ வந்து பின்னாடி கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஜாஸில் வந்து பின்னாடி இந்த வேர்டை வந்து பின்னாடி எல்லா இடத்துலையும் பற்றி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. குவாலிட்டி குவாலிட்டி ஓவர் த குவான்டிட்டி அப்படின்ற விஷயத்துமே பற்றி வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வர மூவிஸ் அண்ட் சீரீஸில் பக்கமான குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்ற மாதிரி பையன் வந்து சொல்லியிருக்காரு. குவாலிட்டி கண்டிப்பாக பையன் வந்து டிசி மூவிஸில் ஒரு குறையாக இருந்துகிட்டு வந்த ஒரு விஷயம். அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டி ஃபிலிம் தான் பின் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்க போகிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதிரி வந்து பின் வந்து இப்போ ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெட்டி தள்ளி விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம டேவிட் ஜெஸில். ஃபஸ்ட்டு அப்படி அவர் கை வச்ச ப்ராஜெக்ட் வண்டர் ட்வின்ஸ். வண்டர் ட்வின்ஸ் உண்மையிலேயே ஒரு அவசியமே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட், அதை எதுக்குடா நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் ஜெஸில் வந்து யோசிச்சிருக்காரு. ஆனால் அந்த படமே பார்த்தாராம் ரொம்பவே மொக்கையாக இருந்ததுதான். அப்படியே வந்து பையன் வந்து வண்டர் ட்வின்ஸுமே பையன் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் வந்து நம்ம டேவிட் ஜெஸில் கொஞ்சம் சைலண்டாக இருக்காரு. அண்ட் பேட் கேர்ளோட டெஸ்ட் ஸ்க்ரீனிங்குமே பையன் வந்து நடந்து முடிஞ்சிருந்தான். அந்த படத்தை நம்ம டேவிட் ஜெஸில் பார்த்தாராம் குவாலிட்டி ரொம்பவே தரமட்டமாக இருந்தனால படத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இதுக்கப்புறம் உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாதான். இந்த படத்தை கேன்சல் பண்ணது உரியளவே பையன் வந்து சம ஷாக்கிங்கான ஒரு மேட்டரு. ப்ளஸ் உள்ள ஏகப்பட்ட பட்டாளமே பையன் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு. மைக்கேல் கீட்டன் பேட்மேன். இந்த படத்தோட டேரக்டர்ஸ் யார் கேட்டீங்கன்னா வந்து நம்ம மிஸ் மாவலோட ரைட்டர்ஸ். பேட் கேர்ள் படம் கேன்சல் ஆனதுக்கு சொல்கிற ரீசனே குவாலிட்டி இல்லைன்னா இந்த செயல்னால நம்ம இப்போ பார்த்து ஒரு நம்பிக்கை வரும் இதுக்கப்புறம் டிசி மூவிஸ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்க போதுன்ட்டு. இன்றைக்குமே மோஸ்ட்டாக டிசி மூவிஸ் வந்து ரீஷூட்டுக்கு போக மாட்டாங்களாம். நம்ம மார்வல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரீஷூட் அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் திருப்பி ஒர்க் பண்ண மாட்டாங்களாம். படத்தை சிம்பிளாக எடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து டபிள்யூபி நம்ம டிசி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அப்படி கிடையவே கிடையாதான். டோட்டலாகவே வந்து குவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. பேட்மேன், வண்டர் உமன், சூப்பர் மேன், அக்வாமேன் இவங்க 4 பேர் தான் வந்து டிசியோட ஒரு ஃபேஸாக இருக்க போகிறாங்களாம். விச் மீன்ஸ் இந்த 4 கேரக்டர் வச்சு தான் டோட்டல் டிசியுமே அப்படி வந்து போக போதும் இந்த அடுத்த 10 வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னது அதுவும் நம்ம வண்டர் உமனுக்கு வந்து ஏகப்பட்ட படம் அண்ட் சீரீஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லையுமே அவங்க கேமியாவும் இருக்க போதும். வின் ஃபிகி மாதிரி ஒரு லீடர் வந்து தேடிட்டு இருக்காரு டிசிக்கு. இதெல்லாம் வச்சு பேசும்போது வந்து நிறைய பேர் டிசியை ரீபூட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எஸ் மேபி வந்து நம்ம டிசியை ரீபூட் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து இதை வச்சே கண்டினியூ பண்ணலாம். பட் என்னை கேட்டால் கம்ப்ளீட் ரீபூட்டுக்கு போகலாம், பிகாஸ் அது ரொம்பவே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிசியை நோக்கி வரவங்களுக்கு. நான் நம்ம மேட்ரிக்ஸோட பேட்மேன் வேர்ல்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான். ஸோ ரீபூட் பண்ண போகிறாங்களா இல்லை கரண்ட் யூனிவர்ஸில் ஸ்டே பண்ண போகிறாங்களா அப்படின்னு அடுத்த காமிக்கான தெரிய வந்துடும். பிளஸ் அடுத்த காமிக்கான் நடக்கும்போது நம்ம ஃப்ளாஷ் படம் ரிலீஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஏகப்படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து நம்ம டிசியில் விட முடியும் காமிக்கானில். ஸோ அடுத்த வருஷம் ப்ராபப்ளி நம்ம டிசியோட காமிக்கானாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. எப்படி இந்த வருஷம் நம்ம மார்வல் காமிக்கானில் அப்டேட்ஸ் அள்ளி தெளிச்சாங்களோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக பார்த்து வந்து டிசி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் இதுக்கப்புறமா பார்த்து இப்போ வந்து நம்ம டிசி எந்த வருதான்ட்டு மேலே இப்போ லேட்டஸ்ட்டான ரிலீஸ் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணி டிசியோட ப்ராஜெக்ட் தான் ரிலீஸ் ஆகிருக்கேன். நம்ம சூப்பர் பேட்ச் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், செம்ம கலர்ஃபுல்லாக அண்ட் செம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கமாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சான்மேன் ரொம்பவே காதிக் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி பேசுனீங்க, இந்த பிளாக் அடம் சீசனை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்குமே நம்ம டேவிட் ஸ்லாப்பிங் வந்து ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. பிளாக் அடமும் ஷசாமும் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கீ மாதிரி ஆகும். எப்படி மார்வல் ஸ்பைடர் மேனை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் பிளாக் அடமும் ஷசாமும் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் பிளாக் அடம் அண்ட் ஷசாம் இவங்க ரெண்டு பேருக்கான தனி யூனிவர்ஸ் வந்து பில்ட் ஆகிடதான் போகுது. அண்ட் நம்ம ட்வெயின் ஜான்சன் ராக் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசியோட அஃபீஷியல் அட்வைசராகவும் இருக்க போகிறாராம். கண்டிப்பாக அவர் இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு சாகா இருந்தது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரான்ச்சைஸை கொஞ்சம் பில்ட் பண்ணி விட்டதே நம்ம ராக் தான். நிறைய பேர் சொல்லுவீங்க விண்டிசிலாலன்ட்டு, கண்டிப்பாக சொல்கிறேன் விண்டிசிலாலன் பில்ட் ஆயிருக்கு. பட் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆனது நம்ம ராக்னால தான். ஸோ அதையே இங்கே கம்ப்ளீட்டாக பண்ணி வந்து நம்ம டிசிக்கும் அப்ளை ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ராக்ன்றது பண்ணி வந்து ஹையஸ்ட் பேட் ஆக்டர் இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து கரண்டாக, கண்டிப்பாக பின் வந்து இதனால நம்ம டிசி க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ எல்லாருக்கும் டிசி ஃபேன்ஸ்க்கு வந்து டிசி கண்டிப்பாக பில்ட் ஆகிடும் நினைக்கிறேன்ற ஒரு நினைப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதே நினைக்கிறேன். டாடா பாபாயின் சீன் இந்த வீடியோ. பாய்.